வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்டீவ் ஹோம்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 418 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான ஒரு பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20x22 ஏரியா ஆஃப் லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 418 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பிரிந்த் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து 357 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆக்சுவலி இந்த சைட் வந்து கிழக்கு பார்த்த சைடு தான். கிழக்கில் வந்து 10 ஃபீட் மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 5.5 ஃபீட் வந்து நம்ம ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு 2-வீலர் பார்க்கிங்கும் ஸ்டெப்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் டோர். மெயின் டோருக்கு நம்ம அடுத்ததாக பார்த்தா லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.5x12.9. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த கிச்சன் வந்து அக்னி மொழியில் தான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிச்சனை வந்து அக்னி மொழியில் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் போட்டிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8x6.5. இதில் வந்து நம்ம வாஷ் மிஷினும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சனாக இருக்கும். இதில் வந்து நம்ம லேப்டாப் ஸ்பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8x8.6. இதிலே நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.5x3.4. ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம காமன் பாத்ரூமுக்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸு கீழே வந்து நம்ம ஒரு 3 ஃபீட்டில் வந்து நம்ம ஒரு காமன் பாத்ரூம் நம்ம வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்மால் ஹவுஸோட பிளான் தான் வந்து. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் வந்து கேட்டிருந்தாங்க. பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். இந்த சைஸ் வந்து இப்போதைக்கும் வந்து நான் 8x8.6 நம்ம கீழே என்ன யூஸ் பண்ணுறோமோ சேம் ரேட்டாக வந்து மேலே வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சேஞ்ச் இருக்குது. அதில் பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காங்க. அதாவது கிச்சனோடு சேர்த்து வந்து ஒரு பெரிய பெட்ரூமாக கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்மால் ஹவுஸ் பிளான் தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிளானில் டவுட் இருந்தாலும் இல்லை இந்த பிளானில் வந்து இதோட பெஸ்ட்டாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அது போல் கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.